இப்போ வந்த நீ மூன்று நாளாக நீ எப்படி இருக்க? துப்பாக்கி பிடிச்ச கையால் புத்தகத்தை துரத்தி வந்துருக்கு. இந்த பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த வீடு அப்படின்ற ஞாபகமா? வீடு உண்டு தான் இருக்கு. தாய் நாட்டுக்கு வந்த நீ தாய வீட்டுக்கு வரவில்லை தானே. வெளிநாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் தானே. அனுந்தியை கண்டனியே, கடைசியாக நான் தண்டிக்கு போயிருந்தது தான் அவளை கண்டன. நான் போயிருக்க அவளுக்கு 2 மாதம், அவளை தேடித்தான் வந்தேன். எப்படி இருக்காள்? ஆனந்தில தொடர்பு எனக்கு இல்லை. ஒரு நாள் முகாமில் கண்ட நான், நான் வேற முகாம். அவளையும் செய்யல. எப்போ நாங்கள் தலை முடிக்கிட்டு 87 இடம்பெயர்ந்தோம். 30 வருஷம் ஆச்சு. இந்த 2 கிடக்கிற இந்த நந்திக்கடல், இந்த நந்திக்கடல்ல இருந்து எங்களுக்கு ஒரு கண்ணகி வருவாள். அவளுடைய கோபத்தை தீர்க்க எந்த கடலாலும் இல்லாது. 5 கோடி கேட்டவன் கொடுத்தேன், இன்னும் கேட்கிறான். பொம்பளை பண்ண விஷயம் வெளியே தெரியாம தான் விசாரிப்பாங்க. உனக்கு பிரச்சனை கூட நீ தள்ளி நிற்கணும். அதொன்று மட்டும்தான் இந்த பூமியில் எனக்குண்டு இருக்கு. அதில் என் குடும்பத்தோட திரும்பவும் வாழலாம் என்ற ஆசையோட வந்திருக்கேன். சிறுகதை கதைக்காது. இந்த மண்ணில் தான் இந்த கட்டம் வேகும். கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு ஊருக்கு போவோம். பலம் இல்லாத நீங்கள் எல்லாம் விளைவுகளை பத்தி கதைக்க வேண்டாம். நானும் உள்ளுக்குதான் இருந்தேன். இப்ப வந்து 6 மாசம். இவ்வளவு நடந்து உங்களோட சனங்கள் உயிரோட இருக்குது என்றா, அடுத்த தலைமுறையான உங்களை நம்பித்தானடா.